శ్రీమాన్వేంకటనాచార్యకేసరీ వేదాంతాచార్యోగేసాంతి సంకల్పకల్పలికాధిం సమాయాతాపమవిధీం సులభాంకం పాం విశ్వమాతరమకించన కామధేను విశ్వం భరామశరణ శరణం ప్రపద్యే. பெருமாள் வராக அவதாரம் எடுத்தபோது பூமா பிராட்டியாருடைய திருவுருவமான இந்த பூமியை தன்னுடைய கோட்டிலே எடுத்து வைத்தார். அப்போது பூமாதேவியும் அங்கே பிரசன்னமாக ஸ்ரீ வராக பெருமாளும் பூமாதேவி நாச்சியாருக்கும் விவாகம் நடந்ததாக சொல்வது. ஆழ்வார்கள் கூட பூமியை பற்றி சொல்லும் போது உண்டும் உகந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீட்டிருந்தும் மனம் கூடியும் அப்படிங்கிற மனம் கூடி என்னால் பூமாதேவி விவாகம் நடத்தி என்பதாக அர்த்தம். அந்த மாதிரி ரீதியிலே அந்த விவாக வைபவத்தை சுவாமி தேசிகன் வர்ணிக்கக்கூடிய ஒரு பிரகடனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உத்வாக மங்கள விஜயே நித்திகாக மிருதங்காக என்பதாக விவாக விதியிலே விவாக சடங்கிலே ஒரு மங்கள மிருதங்க நாதமாக அங்கே சமுத்திர ஜலத்தினுடைய நாதங்கள் அமைந்தன என்பதை நாம் பார்த்தோம். விவாகத்தாக பெருமாள் வந்து இந்த பூமாதேவி நாச்சியாரை கடாட்சம் செய்ய பூமாதேவி நாச்சியாரும் பெருமாளை பார்க்க இப்படி சமுதீட்சிதாயாக அப்படின்னு விவாகத்தில் பார்ப்ப என்று ஒரு முக்கியமான ஒரு என்ன வைத்திய காரியம் இருக்கிறது. அபத்தியம் இந்த மக்கள் ஆரம்பித்து அதையும் போன சோகத்தில் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து இந்த விவாக வைபவம் 16வது ஸ்லோகம். யோமா திலந்தி விசோ விபோக பிரளயாம்புராசௌ ஏகம் தலேகை வமாதும் அசக்யம் ஏக சத்ய சமுத்திரவசனே சரசைரதாருஷீ ஆனந்தசாகரம் அபாரம் அபாங்க பாபைஹி. பூமாதேவியே, பெருமான் வராக அவதாரம் எடுத்து ஆகாசத்தையும் கடந்து நிற்கின்ற அந்த பிரளய ஜலத்திலே பெருமான் அதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவராக இருக்கிறார். பிரளயானம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரளய காலத்து சமுத்திரம் கூட பகவானுக்கு சிறு குட்டை போல ஆயிற்றான். இப்படிப்பட்ட மகாவராகனாக பெரிய திருமேனியுடன் பெருமான் இருக்கும் பொழுது அந்த சமுத்திரத்திலே முழுகி அந்த பூமியை எடுப்பது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏனென்றால் காலளவு ஆழம் கூட இல்லை. அப்படி பெருமான் திகைத்தில் இருக்கும்போது பூமாதேவியினுடைய கடாட்சங்களாலே கடைக்கல் பார்வைகளாலே பெருமாளுக்கு ஆனந்த சாகரம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த சமுத்திரம் கிடைத்தது. அதில் மூழ்கி திளைத்தான் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். போன ஸ்லோகத்திலே பெருமாள் பூமி பிராட்டியை பார்த்தார் என்பதாக ரீதேன போகி ததனே சமுதீட்சிதாயாக அப்படின்னு பார்த்தோம். நான் சொன்னேன் அப்போதே விவாகத்திலே பெருமாள் பார்ப்பதும் பின்பு தாயார் பார்ப்பதும் உண்டு. அதாவது தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு குறிப்பாக இது இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த ஸ்லோகத்திலே பூமா பிராட்டியார் பெருமாளை பார்க்கிறார். கடைக்கன் பார்வை நேராக பார்ப்பது மந்திரத்தின்படியாக அது இருக்கட்டும். பொதுவாக விவாகங்களிலே பெண்கள் தன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன் தனக்கு கணவனாக இருக்கக்கூடியவன் இப்படி இருக்கிறான் என்பதை ஓர பாடல்களாலே விரியோர பாடல்களாலே பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றியான பல விதமான ஸ்லோகங்கள் பல விதமான சமன்பாட்டுகள் எல்லாமே உண்டு. கைவளில் திருத்துகு கடைக்கண் நோக்கினார் அப்படின்னு சம்பரமாற்ற ஒரு சீதாபிராட்டியார் விவாகத்திலே கைவளையை திருத்துகிற சாட்சியிலே கைவளையை பார்த்து கொண்டு அதை திருத்துகிற சாட்சியிலே சீதாபிராட்டியமானர்
கரைக்கல் நோக்கினா இல்ல கரைக்கல்னாலே ராமனை பார்த்தார் அப்படின்னு ராமனை பார்த்தார் அப்படின்னு அதுல வரும். அந்த மாதிரியாக நல்ல ரத்தமாக சொல்வதுண்டு. அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இப்பொழுது பெருமாள் வராக அவதாரத்தை பற்றி சொல்லும்போது புராணத்திலே மகாவராகா என்பதாக சாதித்திருக்கிறார். மிகப்பெரிய அவதாரம் இது. பூமண்டலம் சர்ஷபாயதி எத்திய மூர்த்தி அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதாவது இந்த பூமியை எடுத்து பெருமாள் விட்டுட்டார் இல்லையா, அது ஒரு மலையில ஒரு கடுகு வச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய பூமண்டலமே பெருமாளுக்கு ஒரு கடுகு மாதிரி இருக்கு, கடு கடவுளா இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு மகாவராக இந்த பூமியை மொத்தமும் முருகடித்த சமுத்திரம் இருக்கு, அதுக்கு பிரளயாரண்பம் என்று பெயர். பிரளய காலத்து சமுத்திரம் அது, இப்ப இருக்கிற சமுத்திரம் போல இல்ல, பூமியை முருக்கடிக்கக்கூடிய ஒரு சமுத்திரம். மொத்தமே சமுத்திரம் தான் தெரியும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது ஆழத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுல பெருமாள் வராக அவதாரம் எடுத்த போது அந்த சமுத்திர கலங்கிறது அவருடைய முழங்கால அளவுக்கு கூட வரலையா, அந்த அளவுக்கு பெருமாள் உயர்ந்து இருக்கிறார். தெரிஞ்சது பெருமாள் மகாவராகத்துல அவர் உயர்ந்து நிற்கிறார். பெருமாள் கிட்டத்தட்ட திரிக்ரம அவதாரம் மாதிரி தான் இதையும் சொல்லணும். திரிக்ரம அவதாரத்திலே மூணு உலகத்தையும் அளந்தார் அப்படின்னு சொல்லியோ. அப்போ இங்க பார்த்தா பூமாதேவி அளந்தார் அப்படின்னு இல்லை, ஆனா பூமாதேவி எடுத்து வச்சிட்டார் அப்படின்னு சொல்லியோ. அப்போ அவரே பெருமாளே வந்து, அதாவது சுவாமி தேசிகனே வந்து வரதராஜ பஞ்சாயத்து சொல்லும்போது, நீ வராக அவதாரத்திலே பூமி மொத்தத்தையும் எடுத்து உன்னுடைய போட்டியிடையே வைத்துக் கொண்டாய், நீ அதே பின்னாடி உடனே நீ என்ன பண்ற, இந்த பிரளய காலத்துல இது சிருஷ்டி காலத்துல பிரளய காலத்துல என்ன பண்ணுகிறாய் அப்படின்னா, நீ ஆலமரத்தினே இலையிலே ஒரு சின்ன குழந்தையாக வைத்துக்கொண்டு அந்த பூமி மொத்தத்தையும் உன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப இது ரெண்டு பார்த்தா வேடிக்கை இருக்கு, ரெண்டையும் சேர்த்து பாக்குற. அதாவது பாதாக்குத்தேகே வத பதாசம் இசஸ்தே இர்த்தியா பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரீக தேசே தச்சைவ தத்வரத ஹம்ச கதம் பிரபூதம் வாராகம் ஆஸ்திதவசோ வபுர் அற்புதம் தே. அங்க அங்க சுவாமி கேட்கிறார் என்ன கேட்டா, எந்த பூமியானது உன்னுடைய ஆதிரை கண்ணனாக நீ இருக்கும்போது உன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே மிக மிக சின்னதாக இருந்ததோ, அதே பூமியே நீ வராக அவதாரம் எடுத்தபோது அப்படி நீ பெரிய மகாவராகமாக அவதாரம் பண்ணும்படி அவ்வளவு பெருசா பூமி ஆயிடுச்சு. அந்த பூமி எடுக்கணும்னா அந்த வராகத்தினுடைய கோத்துல ஒரு கோல வராகம் அப்படின்னு கோத்துல ஒரு சின்ன கிழங்கு மாதிரி இருக்கான் அந்த பூமிங்கிறது. அந்த பூமியை எடுத்து வைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ரூபம் தானே இருக்கான். நாம தான் உடுப்புற மூலம் வச்சிருவோம்ல, உடுப்புற மூலம் உடனே ஒரு சந்தேஷம் இருக்கும், பஞ்சு இருந்தா பஞ்சேஷம் இருக்கும், அவ்வளவுதானே. தூக்க முடியாத பாடங்கள் யாரும் புரிஞ்சு வருவாங்க. அந்த மாதிரி பெருமாள் அந்த மாதிரி கத்தெடுக்கிற மாதிரி தான் பூமி எடுத்திருக்கார். அப்போ அந்த அளவு மகாவராகமா நீ பிறக்கும்போது மகாவராகமா நீ அவதாரம் பண்ணும்படி பூமி அவ்வளவு பெரிதாக ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வயசு. சின்னதா இருந்த பூமி எப்படி பெருசாச்சு, சின்னதா இருந்து பிரணய காலத்துல ஆண்மை கண்ணனுடைய வயசுக்குள்ள சின்ன வயசுக்குள்ளே இருக்கு, பெருசா இருந்து மகாவராக அவதாரம் இருக்கு. அந்த வராசிரமும் இவ்வளவுடைய அவதாரம் எடுக்கும்படியாக பூமி அவ்வளவு பெருசா இருக்கு. அது அந்த மாதிரியா இப்போ யோமாசிலங்கி விபோகம் பிரணயம்பு ராசோ. இந்த பிரணய சமுத்திரம் அப்படிங்கிறது ஆகாசத்தையும் தாண்டி இருக்கான், அந்த அளவு பெருசா இருக்கான். அப்போ வேசந்த லேசை விக இது பார்த்தா சின்ன குட்ட மனு பெருமாயிருக்கு அப்படின்னு ஆங்கிலே இருக்கு. அப்போ இந்த இடத்த குட்ட ஜனம் ஆகிக்க ஒரு சின்ன குட்டையில ஜனம் செய்திருந்தா பட்டு நீ இதே ஜனம் பக்கம் நாமளே தாண்டி போயிடுவோம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை சின்ன குட்ட மாதிரி இருந்து தாண்டி போயிட்டார். அந்த மாதிரியா பெருமாளுக்கு ஏதோ சின்ன குட்டையில ஜனம் செய்து நிற்கிற மாதிரி அவருடைய உறங்கால அளவுக்கு கூட வராமல் இந்த பிரளயாரணம் இருக்கும். மாப்பும் அசக்கிய மூர்த்தேகே பெருமாளை அளக்க முடியாத அளவு மிகப்பெரிய திருமையா இருக்கார்.
அது மாதிரி இல்லாமல் நேசரித்த நேசை இவ அப்படின்னு அந்த சமுத்திரத்துக்குள்ள இவர் திருமணி போக முடியும் போய்தான் மொத்தத்தில் எடுக்கணும். அப்ப உள்ள போய் எடுக்கிறதே கஷ்டம். எப்பவுமே காவேரியில சீசாமல் போகும்போது நிறைய ஜனம் இருக்குங்கள இது பொருள் ஜனம் இருந்தா ஆனந்தமா சீதா பண்ணலாம். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல நாபிலம் நாபிலம் சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவா இருந்தா கூட பரவாயில்ல படுத்து இருக்குன்னு சீதா பண்ணலாம். பொதுவே இந்த கண்பார்கள் அப்ப படுத்து கூட சீதா பண்ண முடியாது. இப்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவானா காவேரியில அந்த இடத்துலயே மண்ணை தோண்டி 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 ஒரு பள்ளம் மாதிரி ஒண்ணு உண்டாக்கி அதுல படுத்துட்டு தான் சீதா பண்ணுவோம். அதுதான் வர அந்த மாதிரி வராக பெருமான் உள்ள போய் உருகி எடுக்கணும்னா அவர் அளவுக்கு இது ஆழம் எடுக்கணுமோ இல்லையா? அவர் உள்ள முழுகிற அளவுக்கு அந்த அளவு ஆழமே இல்லையா? அப்ப என்ன இது சமுத்திரமே போறவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன சமுத்திரம்? இது சமுத்திரம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பெருமான் நினைக்கிறார். அப்போ பூமா பிராட்சியானவர் ஒரு கடாட்சம் பண்ணுகிறார் பெருமானை பார்த்து. அந்த கடாட்சத்தினாலே பெருமாளுக்கு ஆனந்த சாகரம் அப்படின்னு ஆனந்த சமுத்திரம் கிடைக்கிறதா அதில் மூழ்கி தெளிக்கிறார். இந்த சமுத்திரத்தை மூழ்கி பிழைக்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கடாக பெருமாளுக்கு ஆனந்த சமுத்திரத்திலே மூழ்கி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பூமா பிராட்டியாரை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்து அப்படின்னு சொல்லப்படும். வேகந்தலே செல்வ மாசும் அசக்கியமூர்த்தே அந்த குட்டை போல இருக்குல்ல அதுல அடக்க முடியாத பெருமாள் சிறிய திருவேண்டி எடுக்கும்போது சத்யா சமுத்திரவசனே சமுத்திரவசனேன்னு பூமாதேவி கூப்பிடுற. பூமாதேவிக்கு சமுத்திரவசனான்னு ஒரு திருநாமம். அதாவது சமுத்திரம் வஸ்திரம் அவருக்கு கண்ணார் கடலுடுக்கை அப்படின்னு திருவண்டியாளர் சொல்ற. இப்போ பூமாதேவிக்கு செங்கலொழி பேராட்டு அப்படின்னு சொல்ற கடல் உடுக்கை கடலே அவருக்கு உடுக்கையாக வஸ்திரமாக இருக்குன்னு சொல்றது உண்டு. அதனால அந்த சமுத்திரத்தையும் வஸ்திரமாக போத்திட்டு உள்ள பூமி இருக்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அதை சொல்றேன். தரசைகி அகாசீகி ஆனந்த சாகரம் அபாரம் அபாங்க பாதைகி தரசைகி அபாங்க பாதைகி நல்ல ரத்தத்தோடு கூடிய கடைக்கண் பார்வைகளாலே வெறும் கடைக்கண் பார்வைகள் நல்ல ரசத்தோடு கூட இருக்கக்கூடிய கடைக்கண் பார்வைகளாலே இது ரெண்டு அர்த்தங்கள் சொல்லிருக்கார் சுவாமி. தரசை அப்படின்னா என்ன கேட்டா ரசம்னா இங்க சிங்கார ரசம். ரசம்னு பொதுவா சொன்னாலே சிங்காரேவ ரசா அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருத சாகித்யத்துல. ரசம்னு சொன்னாலே சிங்காரம் தான் அப்படின்னு அந்த மாதிரி அதாவது காதல் அன்பு அது தெரியும்படியாக ஒரு கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் பார்வையாலே அபாரமான ஆனந்த சாகரம் என்னையற்ற ஆனந்த சாகரத்தை உண்டாக்குங்க. இங்க பெருமானுக்கு தாயா பூமி பிராட்டியார் ஆனந்தத்தை கொடுத்தாருங்கிறத சாதாரண ஆனந்தம் இல்ல ஆனந்த சாகரம் அப்படின்னு சொல்ற. சாகரம்னா நிறைய ஜலம் இருக்கு அப்படின்னா அப்ப சரசைங்கிறது சரசைகி ரசம்னா ஜலம் நிறைய ஜலத்தோடு சேர்ந்த அப்படின்னு நிறைய ஜலத்தோடு சேர்ந்த அந்த ஆனந்த சாகரம். இப்ப ரசங்கிற பதத்துக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம் அது சாகரத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ரசங்கிற பதத்துக்கு சிங்கார ரசம்னு ஒரு அர்த்தம் அது அபாங்க கடற்கன் பார்வைக்கு ஆனந்தங்கிறதுக்கு தேவை. கரசைகி ஆனந்த சாகரம் அபாரம் இல்லாத ஆனந்த சாகரம். இப்ப இந்த ஆனந்த சாகரம் பூமாதேவி கொண்ட ஆனந்த சாகரம் மட்டும் இல்லை இது பெருமாளுக்கு வேற மேல இருக்கான். பெருமாள் தாராளமா முழுகலாம் அதுக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லையற்ற ஆனந்த கடலை படைத்து அதில் அவனை முழுக செய்தார்கள். ஆனந்த சாகரம் அபாரம் அபாங்க அபாசைகி விவாகத்திலே நாயகியானவள் தன்னுடைய கடைக்கண் பார்வைகளாலே தானும் சந்தோஷமுற்று நாயகனையும் சந்தோஷப்படுத்துவார் அப்படிங்கிறது. இங்கே அழகாக பூமாதேவியானவர் தன்னுடைய கடைக்கண் பார்வைகளாலே பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறார். தனக்காக பெருமாள் இப்படி அவதாரங்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறபடினாலேயும் தன்னை விவாகம் செய்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக பெருமாள் பல விஷயங்களை எல்லாம் அனுகிரகம் செய்ய போகிறார் என்பதையும் நினைத்து பூமாதேவியானவர் அந்த கடைக்கண் பார்வையை பெருமாள் கிட்ட செலுத்துறார். பிரதிலபஸ்வ ஜெகத் ஜனனியாக அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல சுவாமி தேசிகர். அதாவது பெருமானே நீ எனக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணு, என்னை உஜ்ஜீவனம் பண்ணு, நான் ஆனந்தமா இருக்கும்படி பண்ணு, என்னை குறித்து நீ இத்தனை காரியங்கள் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆனால்
லட்சுமி தேவி அவனுடைய கடாட்சம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா குழந்தை ஒரு அப்பன் வந்து நல்லா கவனிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப தாய்க்கு அதை காட்டுல சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. பல குடும்பங்கள்ல பார்த்தோம்னா இந்த குழந்தைக்கும் அப்பனுக்கும் இருக்கக்கூடிய சண்டையில நடுவில் மத்தியஸ்தமாக தாய் வர வேண்டியிருக்கு, அப்படின்லாம் பல இடத்துல இருந்திருந்தது. அப்படி இல்லாமல் அப்பாவே நல்ல பொறுப்போடு கூட குழந்தைக்கு முன்னுக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் செய்து கொடுத்து இருந்தார்னா அந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பம். ஏன்னா அம்மாவுக்கு அதை காட்டுல சந்தோஷம்னு எதுவும் இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நமக்கும் பெருமாளுக்கும் போட்டி மாதிரி இருக்கு. நாமெல்லாம் குழந்தைகள், நாமெல்லாம் எதிர்பக்கம் நிற்கிறோம். பெருமாள் வேற இந்த பக்கம், நாம பண்ற அபசாரத்தை பார்த்து பெருமாள் அவர் வேற பக்கம் நின்றுருக்கார். அப்படி கேட்ட பெருமாளே நீயே ஒரு கடாட்சம் பண்ணி, நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணி, நீயே எனக்கு உஜ்ஜீவனத்தை பண்ணிட்டேயானால் அப்போ அவருடைய கடாட்ச தாயார் வந்து லட்சுமி தேவி ஆனவர் உண்மை குளிர கடாட்சம் பண்ணுவார். அப்ப இத்தனை சிரமப்பட்டு என்னை உஜ்ஜீவனம் பண்ணதுக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டா உமக்கு லட்சுமி தேவியுடைய அந்த கடைக்கன் பார்வைங்கிறது கிடைக்கும், அதை வச்சு நீ சந்தோஷமா இருந்துக்கோம் அப்படின்னு சொல்றார் சுவாமி. அந்த மாதிரியாக குழந்தைகளுக்காக பெருமாள் வராக பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத நினைச்சும், மேலும் தனக்கே உண்டான பிரணயத்தினாலேயும் இவர் வந்து அப்பாங்க பாத்தீங்க கடைக்கன் பார்வைகளாக பாத்தம் அப்படின்னா கடைக்கன் பார்வை செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். கடைக்கன் பார்வை புனிதல் எப்படி சம இது ஜலம் அருவி போல கொட்டுறதோ அது மாதிரி கடைக்கன் பார்வை கொட்டுகள் தான் திருவாயில். இந்த கடைக்கன் பார்வை கொட்டி திருவாளை அதுவே நினைய வைத்தார் என்பதாக உம்முடைய பிரீத்திக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர் வராக பெருமான். அவர் மகா அசுரனாக இருந்த ஹிரண்யாட்சன் அவனுடைய சரீரத்தை தன்னுடைய கோரை பல்லால் பிடுங்கி எடுத்தார். அதில் ரத்தங்கள் எல்லாம் அவருடைய திருமேனி முழுவதும் ஆயிற்று. பிறகு அவர் உண்மையை அணைத்துக் கொண்டார். சமுத்திர ஜலத்திலே ஜலக்கீடை செய்து முடித்து நீர் வரும்போது உண்மை வராக பெருமாள் ஆசையுடன் அணைத்தபடியினாலே அந்த இரத்த கரைகள் எல்லாம் உம்முடைய திருமேனியிலும் பட்டு உமக்கு ஒரு அங்கராகம் செய்தார் போலே, உடலிலே மருதாணி பூஜை விட்டார் போலே அழகாக இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதுல ரெண்டு விஷயம். விவாகத்துல ஒண்ணு அங்கராகம் என்பது, அங்கராகம்னா உடலிலே பூச்சி பல விதமான வர்ணங்களாலே உடலுக்கு அலங்காரம் செய்தார். இது அந்த காலத்துல மருதாணி விட்டு கையிலே காலிலே அதெல்லாம் மருதாணி விட்டு உடம்புக்கு அலங்காரம் செய்தோம். இன்னும் சிறப்பலயமாக செய்ய கொள்கிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பரிணம்ப லீலா அப்படிங்கிறது, அதாவது அணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு. கணவனானவர் மனைவியை அணைத்துக் கொண்டு இருப்பதாக இதுவும் விவாகத்துல ஒரு கடந்து உண்டு. ஆரோகரும் உபபருகத்வபாகும் பரிஸ்வஜஸ்வஜாயாகும் குமனத்யமானஹா அப்படின்னா உண்டு. கையினாலே அழைத்துக் கொள்ளும் உபபருகத்வபாகும் பரிஸ்வஜாயாம் குமனத்யமாக நல்ல மனத்தோடு கூட இந்த பெண்ணை தன்னுடைய மடியிலே உட்காந்து வைத்து இவன் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சந்தேகம் என்பதாக ஒரு கடந்து அதையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறேன். பெருமாள் அப்படி பரிரம்ப லீலா அப்படின்னு ஒரு லீலை பண்றாரா? ஏன்னா தம்பதிகளுக்கு இதெல்லாம் ஒரு லீல், தம்பதிகள் திவ்ய தம்பதிகள். திவ்ய தம்பதிகளுக்கு பெருமாளுக்கும் பூமி பிராட்டியாருக்கும் இப்போ நடக்கக்கூடிய விவாகம் எல்லாமே ஒரு லீலா விவாகம் தான். ஏற்கனவே தேர்ந்தெடுப்போர் தானே, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகுதுங்கிறது நமக்கு போல இல்லையே. அவர்கள்லாம் ஏற்கனவே நித்தியமாகவே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். பூமாதேவியான நித்திய சூரியா இருக்கக்கூடியவர், பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர். இப்போ லீலைக்காக இந்த அவதாரம் பண்ணியிருக்கார் ரெண்டு பேர். அதனால அந்த லீலைக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் பண்ணும்போது பரிரம்பல் இல்லா அப்படின்னு ஒரு லீலை. பரிரம்பன்னா அனைத்தன் அர்த்தம், ஆலிங்கனம் செய்து கொள்ளுதல். ஆலிங்கனம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு லீலையை பெருமாள் செய்தாங்க. இப்போ பூமா பிராட்டியா இருக்கு.
ஆனா ஆரிதனம் செய்யும் போது எப்படி இருக்கா அப்படிங்கிறதா, சம்ஸ்டாவிதாரித மகாசுர தோனி தாங்கைகி, இந்த பூமியை தூக்கி நான் உள்ளுக்குள்ள போட்டுட்டேன் அப்படின்னு குதிச்சுட்டு இருந்தானே ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன், அவனை தன்னுடைய கோரை பல்லுனாலே குத்தி குதிச்சிருக்க. வனகோச்சரோ மிருகா அப்படின்னு அவன் சொன்னான் புராணத்துல சொன்னேன். அந்த மாதிரி காட்டு மிருகம் மாதிரி ஒரு மிருகம் வராக பெருமாள் அப்படிங்கிறவ கிட்டத்தட்ட, அதாவது இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த சாதாரண நம்ம நகரத்துல இருக்கக்கூடிய சாதாரண வராகம் மாதிரி இல்லை, கோல வராகம் அப்படிங்கிற ஆழ்வார். கோல வராகம் என்றால் நிலம் கோட்டிடை கொண்டை என்றாள், ஏன்னா கோட்டோட கூட இருக்கு, ஒரு கொம்பு மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த கொம்போட கூட இருக்கக்கூடிய ஒரு வன்னிய மிருகம் காட்டு மிருகம் அது. கோல வராகம் சொல்லும் போது ரெண்டு அர்த்தம், ஒண்ணு என்னன்னு கேட்டா கோலன்னா அழகான அர்த்தம், அழகான வராக பெருவாளாக தோன்றினார் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது கோல வராகம்னே ஒரு ஜாதி சம்ஸ்கிருதத்துல குரோட வராகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வராகத்துல அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதி. வராக பீஜ வராகத்திலே பல ஜாதி இருக்கு, அதுல இது ஒரு ஜாதி. இது வந்து வன்ய மிருகம், அதாவது பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகமாக பெருமாள் அவதாரம் பண்ணாராம். ஏன்னா அந்த அசுரனை ஒழிக்கணும் என்பதற்காக, அந்த பூமியை குத்தி எடுக்கணும் என்பதற்காக, அதுக்கேற்ற மாதிரி கோல வராகம் ஒன்றாய் நிலம் கொட்டிடை கொண்டை என்றாள் அப்படின்னு கோட்டுல நிலத்தை வச்சுக்காது, கோட்டுன்னு ஒன்று இருக்கு அதுல வச்சிருக்காரு. அப்போ அந்த அசுரனை தன்னுடைய கொம்புனாலே குத்தி கிழிக்கிறாராம். ஆதி தைத்தியனும் ஆதி காலத்துல அசுரன் சாதாரணமானவன் கிடையாது, ஹிரண்யாக்ஷன்ங்கிறவன். அதனால குத்தி கிழித்தபடினாலே அவருடைய உடம்பு முழுக்க ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. இந்த அசுரனுடைய ரத்தக்கரை பெருமாளுடைய திருமையில எல்லா இருக்குமே அப்படியே படிஞ்சிருக்கான். தம்ஸ்ட்ராவிகாரித மகாசுர சோனி தாங்கைஹி, அந்த ரத்த அடையாளத்தோடு கூட அங்கைஹி பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனிகள்னாலே திருமேனி அவயவங்கள்னாலே, பிரியா தவ பரிததே பரிரம்பரீலாம், தவ பிரியா உமக்கு பிரியமானவன், பரிரம்பர் பிரியஸ்தவததே பரிரம்பலீலாம், பரிரம்பலீலையை பெருமாள் செய்தார். முதலே சொன்ன இது எல்லாமே பெருமாளுடைய ஒரு லீலை. கடற்கல் பள்ளியில் கலவி நீங்கி, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பதாக சம்பரமாயிருக்கிற அழகா ஒரு விஷயம் வரும். ஏன்னா கருங்கடல் பள்ளியில் திருப்பார்கடல்ல அங்கிருந்து பிரிஞ்சு இப்ப வந்து பெருமாள் ராவணன் முத முதல்ல பாத்துக்கிறாளாம். அவ பார்த்துக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்ற, முதல் முதல்ல நாயகனும் நாயகியும் பார்க்கும் போது ஒரு உணர்ச்சி இருக்கும். இங்க எப்படி இருந்ததுன்னா இவா ரெண்டு பேருமே பேசவே இல்லையாம், கொத்த கொத்த பார்க்கும்போது ஒன்றும் பேசவே தோணலை. என்னன்னு கேட்டால் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கிங்க, திருப்பார்கடல்லேருந்து பிரிஞ்சு வந்தவர்கள் தானே, இதெல்லாம் ஒரு லீலை தானே. பெருமாளுக்கு ராமாவதாரத்தில் நடந்த சீதா விவாகமும், கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி பிராட்டி விவாகம் முதலானதோ, வராகவதாரத்தில் பூமி பிராட்டி விவாகம் நடக்கிறதோ, இதெல்லாம் எல்லாமே மனுஷருடைய பாஷையில் சொல்லணும்னா ஒரு சஷ்யத்துபூர்த்தி கல்யாணம் மாதிரி. நமக்கு சஷ்யத்துபூர்த்தியில கூட ஒரு விவாகம் மாதிரியாக திருவங்கல்ய தாரணம் அப்படின்லாம் நடக்கிறது, சில இடத்துல மாலை மாற்றல் அதெல்லாம் நடக்கிறது. இப்படி சத்தியத்துபூர்த்தியில் இந்த மாலை மாற்றலும் திருவங்கல்ய தாரணமும் எல்லாருமா எழுந்து வாழ்த்துகளும் இதெல்லாமே நடந்துருக்கு. சத்தியத்துபூர்த்தியில கல்யாணம் இது முதல் கல்யாணம் மாதிரி இல்லையே, முதல்ல சின்ன வயசுல முதல் முதல்ல நடந்த கல்யாணத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அப்ப இருக்கக்கூடிய ஒரு மனோநிலையோ அது சத்தியத்துபூர்த்தியில இருக்க. ஆனால் இது ஒரு கல்யாணம், இது ஒரு மங்களமான ஒரு காரியம் அப்படிங்கிறதுக்காக இது நடக்கிறது. அதே மாதிரிதான் பெருமாளுடைய கல்யாணங்கள் எல்லாமே இதுதான் முதம் பிரதமமாக இப்பதான் முதல் நடக்கிறது என்பதாக கிடையாது, இது ஒரு லீலை அப்படின்னு எடுத்துக்கணும்னா தத்துவத்தை பார்த்தா அப்படி எடுத்துக்கணும். அப்படி சரீரம்ப லீலையை பெருமாள் செய்தார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, சாசே பயோதி ஜல ஜல கேலி சமுர்த்திதாயாக சைரந்திரிகே வமிததே நவமங்கராகம், பெருமாள் எப்படி அசுரனை கொன்னு பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணும்போது பிராட்டிக்கு ஒரு சந்தோஷம், அசுரன் துஷ்டர்களை நிகிரகம் பண்றாரு இல்லையா, அது வந்து பிராட்டிக்கு சந்தோஷம் உண்டான். ஏன்னா துஷ்ட நிகிரகம் பண்ணாதான் சத்துக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா, அப்ப அது பண்ணித்தான்
அதை விராட்டி தானாக பண்ண மாட்டார். தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்துதே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். பெருமாள் ஜனஸ்தானத்துல 14,000 பேரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர, சத்ருக்கள் 14,000 பேரை இவர் ஒருத்தராகவே ஜெயிச்சுட்டு வர்றாரா, அதை பார்த்து பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். தனக்காக பிராட்டிக்காக, ஏன்னா பிராட்டி நிமித்தமாக இந்த யுத்தம் நடந்திருக்கு. பிராட்டிக்காக இந்த சூர்பனகை வந்த ராமனை விவாகம் பண்ணிப்போன்னு சொன்னா, ஆனா பெருமாள் வந்து சீதையை காரணம் கவச்சு முடியாதுன்னு சொல்லிட்டேன். சீதை தானே தனக்கு தடங்களாக இருக்காது. சீதை எடுத்துன்னு போக வந்த சூர்பனகை அவர் காதையை முக்கியம் இருக்கா விசாரிச்சு அந்த சூர்பனகை தான் இப்போ இந்த பெரிய சைன்யத்தை கூட்டு வந்திருக்காங்க. அப்போ சீதா நிமித்தமாக இத்தனை பேர் வரும்போது பெருமாள் எல்லாரையும் தான் ஒருத்தராகவே நின்று ஜெயிச்சுட்டு வந்தார்னா, தனக்காக பெருமாள் இப்படி யுத்தம் பண்ணிட்டு வரதை பார்த்தா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்கார். அது மாத்திரம் இல்லை, மகரிஷினாம் சுகாவகம், குழந்தைகளுக்கு மகரிஷிகளுக்கு சுகத்தை கொடுக்குற மகரிஷிகள்லாம் தண்டகாரணத்தில் இருக்க மகரிஷிகளுக்கெல்லாம் துக்கத்தையே கொடுத்துருப்பார்கள் இந்த ராட்சசர்கள். இந்த ராட்சசர்கள் எப்போ வந்து யாரை வந்து எப்படி சாப்பிடுவான்னு சொல்ல முடியாது, அவளுக்கு ஆகாரமே மகரிஷிகள் தான். அதாவது காட்டுல அந்த காலத்துல எல்லாமே காட்டுல வசித்தவர்கள் தானே, நகரத்துல சில ஜனங்கள் இருக்கா, மொத்தமே காடுதான். நகரங்கிறது அங்கங்க ஒன்னு ரெண்டு இருக்கும் அவ்வளவுதான். ஏதோ அயோத்தியா அப்படின்னா, கிருஷ்ணா அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு நகரங்கள் நடுவுடல் இருக்கு. பூமியில மொத்தமே காடுதான் நிறைஞ்சிருந்த ஒரு காலம். மனுஷர்கள் பெரும்பாலும் வசித்ததெல்லாம் காட்டுல தான். அதுல ரிஷிகள் காட்டில் வசிப்பார்கள், நகரத்துக்குள்ள போக மாட்டார்கள், ஏன்னா ஏகாந்தமா தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அசுரர்கள் காட்டில் இருப்பார், ஏன்னா காட்டில் நிறைய வன்ய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டுருக்கிறார். ஆனா அந்த வன்ய மிருகத்தோட கூட்டமாக இந்த ரிஷிகளையும் சேர்ந்து அடிச்சு சாப்பிட்டுருந்தான். அவர்கள் நரமாம்சம் சாப்பிடுவர்கள் ஆனபடினாலே மிருகத்தை அடிக்கிற மாதிரி மனுஷர்களான இந்த ரிஷிகளையும் அடிச்சு ஹிம்சை பண்ணி இவர்களையும் ஆகாரமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் ரிஷிகள்லாம் போய் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம். எங்களுக்கு ஜீவனமே கஷ்டமா இருக்கு, பிழைப்பே கிடையாது. பிழைப்புலாம் என்னன்னு கேட்டா உயிர் பிழைக்கவே முடியாது. ஏகிபஸ்யரீரா நீ ரிஷீனாம் பாவிதாத்மனாம், எத்தனை ரிஷிகளை அடிச்சு போட்டுருக்கான், எத்தனை ரிஷிகளை கடிச்சு போட்டுருக்கான், எத்தனை ரிஷிகளை குதறி போட்டுருக்கான்னு பாருங்க. வரிசை உடம்புகள்லாம் காமிச்சாங்க பெருமாள் கிட்ட, காமிக்கிறார் இந்த மாதிரிலாம் படுத்துறாங்க. அதனால இந்த அசுரர்களை கொண்டாட ரிஷிகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டு இருக்கார். அவளுக்கு பிரதிஜீயம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா, உன்னை ஒழிச்சாதான் நல்ல காரியம் பண்ணணும்னா அவன் ஒழிக்க தானே வேணும். அந்த ரீதியில சத்ருஹந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம் அப்படி குழந்தைகளை காப்பாத்திட்டு வரக்கூடிய அந்த பெருமாளை பார்த்துட்டு வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்தது பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிசு, வைதேகி அப்பதான் மூச்சு வந்துதான், அப்புறம் பர்த்தாரம் பரிசுன்னு அவரை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார். இதுக்கு வால்மீகி அழகா ஒரு ஸ்லோகம் போட்டிருக்க இந்த ஸ்லோகம், இதெல்லாம் அடிக்கடி சொல்ற வழக்கம். பர்த்தாரம் பரிசஸ்தேன்னு போட்டார் அப்படின்னா நன்றாக ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். சீதா பிராட்டியார் விவாகமாயி இத்தனை வருஷத்துல, விவாகமாயி கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கு, அப்போ விவாகமாய் 12 வருஷம் அயோத்தியில இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஆக்கிட்டோம் காட்டில் வந்து 12 வருஷம், 24-25 வருஷ காலத்துல இன்னைக்கு ஆலிங்கனம் பண்ண மாதிரி இதுவரை ஆலிங்கனம் பண்ணதே இல்லையா, அந்த அளவு ஆலிங்கனம் பண்ணியிருந்தாராம் சீதாபிராட்சி. அந்த அளவு சந்தோஷத்தினாலே, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சத்ரு ஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம், சத்ருவை ஒழித்து தார்மிகர்களை ரட்சித்தார் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு க்ஷேமம் பண்ணணும்னு பெருமாளும் பிராட்சியமா சங்கல்பம் பண்ணும்போது இந்த பூமியே ஒழிச்சுறேன்னு வரான் ஒருத்தான், ஒரு அசுரன் கிரண்யாட்சன். பூமியில ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுறேன், இந்த பூமியே இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு பூமியே உள்ளுக்குள்ள போயிடுறேன் அனுப்பிச்சு அனுப்புறேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சேன். அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார் இல்லையா, சம்ஹாரம் பண்ணி பூமியையும் காப்பாத்துறார். எப்படி சீதா பிராட்டியாவன் தனக்காக பெருமாள் இத்தனை கஷ்டப்பட்டு தன்னை சேர்ந்த மகரிஷிகளை காப்பாத்தினார் அப்படின்னு நினைச்சாரோ, அந்த மாதிரி இந்த பூமியையும் காப்பாத்தி பூமியில இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெருமாள் காப்பாற்றுவதற்கு வழி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்த உடனே பூமாதேவி பிராட்டியா இருக்கிறது, அவரும் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்.
ஆனா பெருமாள் வந்து ரொம்ப ஆசையோடு கூட பூமாதேவியை ஆலிங்கனம் பண்ணிட்டார். பரிரம்பலீலாம் அதே பூமாதேவியும் ஏற்றுக்கொண்டு இருக்கார். அப்போ இப்படி வந்துட்டாரே அவர் அப்படின்னு நினைக்காமல் பாசிலோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாராம் ஆனமிதாம் இந்திரியாம் பேசுடை தேவர் பெருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராரே அப்படிங்கிற பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்டு இந்த பூமாதேவியானவர். அப்போ அவர் எப்படி இருக்காருன்னா சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள அவர் சமுத்திரத்துல இருந்தபடினாலே அப்படி மொத்தமும் ஆட்சி பிடிச்சிருக்கான் அவருக்கு. உடம்புல திருமையின் இல்ல பாசி மொத்தமும் பிடிச்சிருக்கான். அதனால இவரும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்க. பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா வானமிதா பன்றியாம் வானவிலா பன்றியாக பெருமாள் வரார். வானவிலா பன்றி அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு மானம்னா அளவுன்னு அர்த்தம், மானவிலான அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாள் முதல்ல சொன்ன மாதிரியாக அளவில்லாத ஒரு பெரிய திருமேனி ஒன்னு எடுத்துட்டு பெருமாள் வந்திருக்க அப்படின்னா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மானம்னா உபமானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. உபமானம்னா அவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மானம்னா அபிமானம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இதுதான் பெரியாச்சாம்பள்ளி சாதித்த. அதனால அபிமானம் இல்லாத அப்படின்னு ஏதோ அதான் அபிமானம் இல்லாதன்னு சொன்னா ஐயோ பூமாதேவி இப்படிலாம் இருக்காரு பாசி தூத்து பிடிச்சுட்டு இருக்காருன்னு அதெல்லாம் கிடையாது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா மானம் இல்லான்னா லஜ்ஜை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெட்கம் இல்லாமல் மகாவராகமாக வராக அவதாரம் யாராவது பண்ணுவாரோ ஆனா பெருமாள் வராக அவதாரம் எடுத்த எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா இந்த வராகம் தான் பூமியை உள்ளுக்குள்ள வராகம் என்ன பண்ணும் கேட்டான்னா குத்தி கிளறி உள்ள இருக்கிறது வெளியில் இருக்கும் இந்த கொம்புனால அந்த சாமர்த்தியம் அதுக்குதான் உண்டான். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவதாரம் பண்ணலாம். இன்னும் ஒரு சமயம் சமுத்திரத்தை தாங்கணும் அப்படின்னா அதுக்காக அவர் பெருமாள் வந்து கூர்மாவதாரம் எடுத்தார். ஏன்னா கூர்மத்து முதுகு மேல பெரிய சமுத்திரத்தை இல்ல மலை மந்திரமலையை தாங்கணும்னா கூர்மாவதாரம் எடுத்தார். ஏன்னா கூர்மத்தினுடைய முதுகு மேல மந்திரமலையை போட்டா கூட அது தாங்கும். கூர்மத்தினுடைய ஓடு இருக்கல் அது எதை போட்டாலும் தாங்கும். அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் எடுத்த மாதிரி இங்க இதுக்கேற்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்தார். இப்போ பூமாதேவியும் அந்த மாதிரி அவரும் காசு தோர்த்து கிடந்த பார்மகட்டு அப்படின்னு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா அப்படின்னு அவருடைய திருமேனியும் பார்த்து பிடிச்சிருக்கு. இவருடைய திருமேனியும் ஒரே வராகருடைய திருமேனியா இருக்கு. அதனால இதனால ஒன்னும் தோஷம் இல்லை, இப்படியே பரிதம்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். இது ஒரு விதமான ஒரு ராஜ்யமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது பூமாதேவியும் அப்படியே இருக்கார், பெருமாளும் அப்படியே இருக்கும். இப்படியே ஒரு பரிதம்பம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன வியாக்கியானம் அப்படின்னா அஸ்நாதா திருஷ்டு விச்சாமி அப்படின்னு ராமாயணத்துல வரும். சீதாதேவியானவர் பெருமாள் அந்த ராவண சம்ஹாரம் ஆன உடனே பெருமாளை பார்க்கணும். பெருமாள் ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சார், நீ போய் சொல்லும் சீதாதேவி கிட்ட ஜெயசாட்சின்னு சொல்லும் அப்படின்னா ஜெய ஜெய் பவ அப்படின்னு ஆஞ்சநேயர் போய் சொல்றார். அப்ப பெருமாளை பார்க்கணும் சீதா வியாக்கியான. அப்போ அது போய் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்க சொல்லி சொன்னான். அப்ப சீதா பிராட்டியான சொல்றாரு அஸ்நாதா திருஷ்டு விச்சாமி, நான் குளிக்காம இப்படியே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரியாக ஏன்னா தன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற குளிச்சுட்டு போனோம் இவர் எந்த நிலைமையில எப்படி இருந்தாருங்கிறது அவருக்கு தெரியாது. தன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற. ஆனா இவர் பெரியாத்தமிழ் என்ன சாதிக்கிறான் இந்த இடத்துலன்னா பாசி தூரத்துக்கு கிடந்த பார்மகட்டு அப்படின்னா ரசிகராய் இருப்பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெருமாள் நாங்க ரசிகரா இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகள் கூட பெரிய விஷயமா தெரியாது, அதையும் கூட பூர்வமாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால பெருமாளும் அந்த மாதிரி இருக்காரா, தாயாரும் பூமாப்பிராட்டியாரும் அந்த மாதிரி இருக்காரா? சாத்தே சுயோதி ஜனகே பூமாதேவி இப்ப சமுத்திரத்திலேருந்து உள்ள வராரு இல்லையா, அது ஜனக்கேலி முடிச்சு வரா மாதிரி இருக்கான்.
அதாவது எல்லாமே ஒரு நீலைதான் ஜலக்கிரீடம் முடிச்சுட்டு வந்த மாதிரி சமுதிரத்துக்கு ஜலக்கிரீடம் முடிச்சுட்டு வரைச்ச அப்ப பெருமாள் பார்த்தாராம் இவருக்கு அங்கராகம் வேதனமே அப்படிங்கிறதுக்காக அவர் ஆலோசனம் பண்ணதே அங்கராகமாக ஆயிருக்கு. அந்த அரசனுடைய சின்ன சின்ன ரத்தம் திட்டு கரைகள்லாம் இருக்கும் இது ஆலோசனத்தினாலே பூமாதேவிக்கும் பட அவருடைய திருமையிலையும் இந்த வண்ணப்பூச்சி விட்ட மாதிரி ஆயிடுச்சு என்பதாக அர்த்தம். கல்யாணத்துல வண்ணப்பூச்சி விடும்போது முதல்ல போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க அப்புறம் தானே வண்ணப்பூச்சி விடணும். வண்ணப்பூச்சி விட்டப்புறம் அப்புறம் குளிக்கலாம் முடியாது. அதனால உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போக நல்லா குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வந்த அப்புறம் நான் மறுதான் இட்டு விடு அப்படின்னா சொல்லுவார். இட்டு விடுறவருக்கு கைலம் சீதா அப்படின்னு அலங்காரம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். ராஜாக்கள் ராஜகுமாரி எல்லாம் செய்யணும் கேட்க அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பார். இவன் அலங்காரங்கள்லாம் பண்றதுதான் அவளுக்கு காரியம் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இந்த பெரும் அந்த செயலன் திரிக்காவாக இருக்கான். எது அப்படின்னா இந்த பரிதம் பண்ணிங்களா அப்படின்னு பெருமாள் ஆதீனம் பண்ணாருக்கு அது ஒரு செயலன் திரிகா போல பூமாதேவின் ஆட்சியாருக்கு நவம் அங்கராகம் புதுசாக ஒரு உடல் கூட்டி அது செய்கிறது. அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக சமுதிரத்துக்கு போன மாதிரி ஆயிட்டான். மகாவராக பெருமாள் அவதாரம் பண்றார். அவரை விவாகம் பண்ணிக்கணும் பூமாதேவி பார்த்தார். விவாகம் பண்ணிக்கிறேன்னா அந்த விவாக கோலம் வேணும் அப்படின்னா அங்கராகம் வேணும். அங்கராகம் வேணும்னா அதுக்கு முன்னாடி குடிக்கணும். அதனால சமுதிரத்துல உள்ளுக்குள்ள போய் முழுகி நல்லா குடிச்சிட்டு வெளியில வரைச்ச இவருக்கு அங்கராகத்தை செய்வதற்கு வராக பெருமாளே வந்து அந்த தூக்கி எடுத்து வச்சு அங்கராகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தாமே ஆலோசனம் பண்ணிட்டாராம். அப்போ அரக்கனுடைய அந்த சிவந்த கரைகள் சொல்லி அவனுடைய உடம்புலேருந்து வந்த ரத்த கரைகள் அதுவே இவாளுக்கு வந்து அங்கராகமாக ஆச்சு உடற்பூச்சாக ஆச்சு அப்படின்னு ஜலகே விஷமுஸ்திகாயே நவம் அங்கராகம் புதுசா ஒரு அலங்காரத்தை செய்வது போல இருக்கு என்பதாக இருக்கும். இதுல மேலோட்டமா பார்க்கும்போது ரத்தத்தினால கூட இப்படி அங்கராகம் எல்லாம் பண்ணுவாடா அது கூட நல்லா இருக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் இதெல்லாம் அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அது இது பொருந்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜாத்தின்னா பெருமாள் இப்போ வராக பெருமாளாக தானே அவதாரம் பண்ணிருக்கேன் வராக அவதாரம் தானே அதனால அவளுக்கு இதெல்லாம் வந்து போக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இந்த ரத்தங்கள் எல்லாம் ரொம்ப ஜுகுப்சாரகமான விஷயம் அப்படின்னும் வேற சிறுதான் உயர்ந்த விஷயம் அப்படின்னு நாம நினைக்கிறது எல்லாமே நம்மளுடைய கர்மாத்தியனம் தான். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றுதான். அதாவது என்ன கேட்டால் நமக்கு சில வஸ்துக்கள் எல்லாம் அனுகூலம் சில வஸ்துக்கள் எல்லாம் பிரதிகூலம் அது நமக்கு ஏத்த மாதிரியாக ஒன்று ஒன்று பிடிச்சதா இருக்கும் ஒன்று பிடிக்காததா இருக்கும். இது கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியும் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான ஜாதி அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி விச்சி இப்படி வரும் நிறைய வரும். இதில் உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ வேப்பன் தண்ணீர் இருக்கோம் வேப்பன் தளிர் அப்படிங்கிறது யாருக்கும் என்ன கசக்கும் அது மான் தளிர் சிதிப்பா இருக்கும் வேப்பன் தளிர் கசக்கும். ஆனால் ஒட்டகத்துக்கு வேப்பன் தளிர் தான் பிடிக்கும் மான் தளிர் பிடிக்காது அப்படின்றது. அந்த மாதிரி அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ருச்சி எல்லாம் வேறுபடும் சொன்ன அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் நம்ம ஜாதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியும் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது அப்படின்னு தான் ஆகும். ஆனால் பெருமாளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அவருக்கு பிரதிகூலம் அப்படின்னு ஒன்றே கிடையாது. சகல வஸ்தும் அவருடைய விபூதிகள் ஆனப்படினாலே எதுவுமே பிரதிகூலமாகாது. வராக ருத்திராபேன சுச்சினா சுகந்தினா அப்படின்னு ராமாயணத்தில் வரும். ராமாயணத்தில் நல்ல ஒரு சந்தனம் செக்கச்செகன்னு சிவந்த சந்தனம் இதை பெருமாள் திருமணிகள் சாத்திட்டு இருக்கார். அதை சீதாதேவியே தம்முடைய திருக்கையினாலே அந்த சந்தனத்தை பெருமாள் திருமணிகள் சாத்தி வச்சிருக்காங்க. அதில் பல பல பலன் பெருமாள் பிரகாசிக்கிறார். அதை சுமந்திர பார்க்கற அப்ப அந்த சந்திரம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வராகேன பன்றியினுடைய ரத்தம் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுச்சினாச்ச ரொம்ப சுத்தமா இருக்கு. சுகந்தினா நல்ல வாசனையோட இருக்கு அப்படின்னு இப்படியும் போட்டிருக்காரு. அதுல சந்தனம் தான் சுத்தமான சந்தனம் நல்ல வாசனையோட சந்தனம் நமக்கு தெரியும். அது மாதிரி சிவந்த சந்தனம்ங்கிறது ரொம்ப விசேஷம். மஞ்சளா இருக்கக்கூடிய சந்தனத்தை காட்டும் கொஞ்சம் சிவப்பு கலந்த சந்தனம்ங்கிறது விசேஷம்.
அப்ப அந்த மாதிரி இது ரொம்ப சிவந்ததாகவும் ரொம்ப சுத்தியாகவும் ரொம்ப ரொம்ப சுகந்தியாகவும் இருக்குன்னு சொல்லும்போது வராக ருதிராதேன அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். வராக ருதிரம் போலே, பன்றியனுடைய ரத்தம் போலே அப்படின்னு சிவப்பா இருக்குன்னு அர்த்தம். இது பார்த்தா நமக்கு ஜுகுப்தியா இருக்கு, ஏன்னா பன்றி வேண்டிய ரத்தம் போலே ஒரு உதாரணத்தை கொடுக்குறாருன்னு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பெருமாளுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா பெருமாளுக்கு வந்து அனுகூலம் பிரதிகூலம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு இது ஒண்ணுல ஜுகுப்தியும் இன்னொன்னு போக்கியமாகவும் நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாதீனமாக இருக்கு. வாசனையிலே நல்ல வாசனை கெட்ட வாசனை இருக்கு, ருச்சியிலேயே மோசமான ருச்சி நல்ல ருச்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அமைந்தது. உண்மையில பார்த்தோம்னா ஒண்ணுதான், லோகத்துல எல்லாமே அனுகூலமா தான் இருக்கும், பிரதிகூலமா இருக்க முடியாது. மாதிரி விபூதியும் விபூதியோட கூட பெருமாளும் சேர்த்து மொத்தமாக அனுகூலமாக நாம் பார்க்கக்கூடிய அனுபவங்கிறது நமக்கு மோட்சத்துல கிடைக்கும், இங்க கிடைக்காது. ஏன்னா இப்ப கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அதாவது பெருமாளுடைய திருஷ்டியில பார்த்தாங்கன்னா எல்லாமே பெரிய அப்படியும் அப்படிங்கிற அந்த மாதிரியாக நீயும் பார்த்துக்கிறேன். அர்த்தஸ்லோகம்யோன்யசம்பனேதூரோமாதேவிச்சாரே அன்று உங்களுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போது அதற்கு வாத்திய கோஷங்களாக இந்த அலைகள் சமுத்திர அலைகள் ஒன்றுக்கொன்று மோதுவதால் உண்டாகக்கூடிய சப்தங்களே வாத்திய கோஷங்களாக ஆயிட்ட அந்த சமுத்திர ஜலத்தினாலேயே உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. மேல் நீ இருக்க வேண்டிய உயர்ந்த சிம்ஹாசனம் ரத்ன பீடம் என்பதாக அந்த வராக பெருமானுடைய தோளே ஆயிற்று. ஏன்னா தோன்றியலே தோளாயிரமா வந்து நீ இருக்கிறேன். அப்படி இருந்து கொண்டு இந்த உலகத்தை மட்டும் கொற்றையின் கீழே உங்களுடைய குணங்கள்னாலே உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்குது என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். இதுல பட்டாபிஷேகம் சொல்ற இந்த கல்யாணமாக மகிழ்ச்சிகளுடைய கல்யாணத்தோடு கூட பட்டாபிஷேகம் அப்படின்னு நடக்கும். அக்ரே பர்த்து கரசி ஜமையே பத்ர பீட்டே நிஷண்ணாம் அப்படின்னு தாயார் பட்டாபிஷேகத்து ஸ்லோகம். லக்ஷ்மி தேவியானவர் அன்னைக்கு சமுத்திர வசனத்திலே அவதாரம் பண்ண உடனே அப்ப அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததா, சமுத்திர ஜலத்தை வச்சுட்டே பட்டாபிஷேகம் பண்றா. அக்ரே பர்த்து பர்த்தா பார்த்துட்டு இருக்கும் போதே பட்டாபிஷேகம், அவருக்கு நேரவே இவருக்கு பட்டாபிஷேகம் இருக்கு. கரசி ஜமையே பத்ர பீட்டே நிஷண்ணாம் ஒரு நல்ல பீடம், தாமரை பூவாகிற பீடத்தில் இருக்க. அம்போராசே ரஜிகத சுதா சம்ப்ளவா துட்டி தாம் துவாம் நீரே சமுத்திரத்திலிருந்து வந்தவர் தான். சமுத்திரத்திலிருந்து வந்தவர் அமிர்தம், அதாவது சமுத்திரத்தை கடையும் போது சமுத்திரத்திலிருந்து உப்புதனம் தானே, அந்த சமுத்திரத்தை கடையும் போது மேல 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 கடைய 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 வெண்ணெய் திரண்டு வரா மாதிரி அமிர்தம் திரண்டு மேல வந்துருந்தது. அந்த அமிர்தத்திலேருந்து தாயார் இருந்தானாராம், அதனால அமிர்தோர் துவாங்க. புஷ்பாதாரஸ்தகிதபுவனை புஷ்கலா வர்த்தகாத்யை கிருஷ்ணாரம்பா கனகலசை அபியசிஞ்சன் கஜேந்திராஹா திக்கஜங்கள் எல்லாம் இன்னைக்கு தாயாருக்கு மங்களஸ்நானம் பண்ணி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தன. தேவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள், மகர்ஷிகள் எல்லாம் ஸ்ரீசூக்தம் கை பாராயணமாக பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரியாக இப்போ பூமாதேவிக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும். பூமாதேவிக்கு பட்டாபிஷேகம் எப்படி பண்றதுங்கிறத வேடிக்கையாக சாதிக்கிறேன். இங்க முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணணும்னா முதல்ல பட்டாபிஷேகத்தை ரொம்ப முக்கியமானது வாத்திய கோஷம், ஜெய கோஷம், வாத்திய கோஷம் வேணும். இங்க வாத்திய கோஷமாக இந்த சமுத்திர அலைகளுடைய கோஷமே வாத்திய கோஷமாக ஆச்சான். அந்யோன்ய சம்பரண விரும்பித தௌரிய கோஷை அலைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிர வடினாலையும் சமுத்திரமே ஹோன்னு ஒரு சப்தத்தோடு தானே இருக்கும். சூரியும் பனிமுகில் சூரியம் முழக்கின ஆடுகடல் அலைத்திரை கையெடுத்து ஆடினான்னு சொல்றாரியோ, மேகங்கள் எல்லாம் வாத்திய கோஷம் அமைச்சது, சமுத்திரங்கள் எல்லாம் கையெடுத்து ஆடினான்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த சமுத்திர கோஷமே ஒரு கோஷமாக ஆச்சு. சம்பர்த்த சிந்து சலிலைகி
சாதாரணமா இப்ப நாம பாக்குற சமுத்திரத்திலேயே இத்தனை கோஷம் இருந்ததுன்னா பிரளய கால சமுத்திரத்துல எத்தனை பெரிய அலை இருக்கும், எத்தனை பெரிய கோஷம் இருக்கும். அப்படி சூரிய கோஷம்னா வாத்திய கோஷம், அதே வாத்திய கோஷமாச்சு. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு நல்ல தீர்த்தம் வேணுமே அப்படின்னா சமுத்திர தீர்த்தமே இருக்கு. சம்வர்த்த சிந்து சலிலைஹி விஹிதாபிஷேகா, நல்ல சிரேஷ்டமான பட்டாபிஷேகம்னா சமுத்திர ஜலத்தை கொண்டு வச்சுதான் பண்ணுவான். உயர்ந்த நதியிலேருந்துனா ஜலத்தை கொண்டு வருவான், இந்த போய் கங்கையிலேருந்து கொண்டு வா, யமுனையிலேருந்து கொண்டு வா அப்படின்னு. பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது நாலு பக்கம் சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை கொண்டு வரணும்னு வானரங்களை அனுப்பிச்சுட்டா. முன்னாடியே சுக்ரீவன்ட்ட சொன்னா, சுக்ரீவன் உடனே வானரங்களை அனுப்பிச்சார். அந்தந்த பக்கம் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கமோ, நீ இந்த பக்கம் போவோ, அங்கேயும் சமுத்திரத்தையும் ஜலத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டார். வானரங்கள் அதி வேகமா போய் சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்து அதனாலே பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் வந்து சீதாராம பட்டாபிஷேகம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அதனால பட்டாபிஷேகத்துக்கு எந்த அபிஷேகத்துக்குமே தீர்த்தம் அப்படிங்கிறது நல்லதா இருக்கும். உயர்ந்த ஜலமாக கங்கா நதியிலிருந்தோ இல்ல புண்ணிய நதியிலிருந்தோ அப்படி கொண்டு வந்த தீர்த்தமா இருந்தா அதனாலே அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்பெல்லாம் போட்டு ஆத்துல குழாயை தந்து பிடிச்சுடலாம் அப்படி கிடையாது, அங்கேருந்து கொண்டு வரணும். நாம குளிக்கிறதே சுத்தமான ஜலத்துல குளிக்கணும், இல்லாட்டா கங்கையை ஆவாகமாவது வரணும் அப்படின்னு தான் சொல்றார் சாஸ்திரத்துல. விசேஷமான பட்டாபிஷேகம்னா சமுத்திர ஜலத்தையே கொண்டு வந்து கொண்டுவார். அப்போ இங்க பூமாதேவிக்கு இன்னும் விசேஷமான பட்டாபிஷேகமான அப்படின்னால சமுத்திரமே பக்கத்துலேயே இருக்கு, போய் கொண்டெல்லாம் வர வேண்டாம். போய் கொண்டு குடத்துல கொண்டு வந்து முண்டு குட்டி இதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே சமுத்திர ஜலத்தினால அங்கேயே சம்வர்த்த சிந்து நெடிலைஹி விஹிதா அபிஷேகா, சமுத்திரமே அப்படியே அபிஷேகம் பண்ணிருக்கான் அவருக்கு, வேற யாரும் பண்ண வேண்டாங்கிறவன். ஏகாதபத்ரயசி விஸ்வமிதம் குணைஸ்தைஹி அத்யாஸ்ய பர்த்தர் அதிகோன்னதம் அம்சபீடம். பாத்தியகோஷம் ஆச்சு, அபிஷேகம் ஆச்சு, அடுத்தது ஒரு நல்ல பத்ரபீட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி மங்கள பீட்டத்திலே உயர்ந்த ஒரு ஆசனத்திலே அவரை ஏற்றி வைக்கணும். அதில் உட்காந்து வச்சு தானே பட்டாபிஷேகம் பண்ணணும். சதஸ்த பிரேதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் எவே செய்யுது. வசிஷ்டர் என்ன பண்ணாராம் பட்டாபிஷேகம்னா, முதல்ல ராமனையும் சீதா பிரேட்டியுமாக கூட்டு ஒரு ரத்னமயமான பீட்டத்தில் உட்காந்து வச்சார். இந்த பீட்டத்தில் உட்காருங்க, ரத்ன பீடத்துல உட்காருங்க, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி பத்ரவேதியும் திருவேதியும்லாம் ஒரு முடியும். அது மாதிரி பத்ரபீடம், பத்ரன்னா மங்களம் தான், மங்களமான ஒரு பீடம், உயர்ந்த சிம்மாசனம், பத்ர சிம்மாசனம், மங்கள பீடம் அதுல இருக்கணும். அப்போ உயர்ந்ததான மங்களமான ஒரு பீடம் ஒண்ணும் அவர் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்தா, பர்த்துகு அதிகோன்னதம் அம்ச பீடம், எல்லாத்த காட்டும் உயர்ந்த இடம் ஒன்று அவருக்கு கிடைச்சது, அது வராக பெருமாளுடைய அம்சம். அம்சம்னா தோல்னர், அவருடைய தோல், வராக பெருமாளுடைய தோல்ல தானே பூமா பிராட்டி இருக்கார், அப்படிதானே கோயில் எல்லாம் சேர் சாதிக்கிறேன். அதனால தன் தோளால வச்சு தாங்கிட்டு இருக்கார் பெருமாள் பூமா பிராட்டியாரை. அப்போ எவ்வளோ உயர்ந்த இடம் கிடைச்சிருக்கு, லக்ஷ்மி பிராட்டியாருக்கு கூட அவருடைய திருமார்பு தான் கிடைச்சிருக்கு, இவருக்கு ஒரு படி மேல மார்புக்கும் மேல அவருடைய தோல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ பர்த்து அதிகோன்னதம், மிக உயரமான ரத்தம், உன்னதம்னாலே உயர்ந்தது, அதிகோன்னதம் ரொம்பவும் உயர்ந்ததான அம்சபீடம். பெருமாளுடைய திருமேனியில ஒரு இடம் கிடைச்சாலே அதுவே ரொம்ப உசத்தி. ஏராளம் இறைவனும் திசைமுகனும் திருமகனும் கூறாலும் கருவிடம்பன், பிரம்மாவுக்கு கூட ஒரு இடம் கிடைச்சிருக்கு பெருமாளுடைய திருமேனியில, நாபி கமல் இப்போ உயர்ந்தவர். லக்ஷ்மி பிராட்டியாருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, அது திருமார்க்கு. சிவனுக்கு கூட ஒரு இடம் உண்டான், பிரளய காலத்துல சில சமயம் சிவனையும் ஒரு இடத்துல வச்சு காப்பாத்துறாராம் பெருமாள். அப்படின்னா ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாலும் தனியுடம்பன், அவர்களுக்கு தன் திருமேனில பெருமாள் சின்ன சின்ன இடம் கொடுக்கிறார். ஆனா எல்லாருக்கும் கொடுத்த இடத்தை காட்டிலும் மிக உயர்ந்த இடம் அப்படிங்கிறது பூமாதேவிக்கு கொடுத்துருக்காராம். அதான் அதிகோன்னதம், ரொம்ப உயர்ந்த இடம் கேட்டா தன் தோளாலேயே தாங்க பூமாதேவி. அத்தியாசிய பர்த்துகு அதிகோன்னதம் அம்சபீடம் அப்படிங்கிற, அதுவும் பர்த்தா கணவர், பர்த்தானாலே பரிக்கிறவன் பதம் போடுற பாருங்க, பர்த்தானா கணவன் அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் பர்த்தான் பெயர் அப்படின்னா, பர்த்தான தாங்கிறவன் அர்த்தம், யார் மனைவியை உண்மையாகவே தாங்குறாரோ அவர் தான் பர்த்தா, பாரியான தாங்கப்படுபவன் அர்த்தம், கணவனாலே தாங்கப்படுவோர், கணவனாலே போஷிக்கப்படுவார், தாங்கப்படுவோர்னா வாழ்க்கையில அர்த்தம், வாழ்க்கையில அவர் அப்படி தாங்கணுமா, மனைவிக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல்
அவரை கீழே விடாமல், கீழே விடாமல்னா கஷ்டப்படாமல், அவர் வந்து தாழ்ந்த நிலைக்கு போய் கஷ்டப்படாமல் உயர்ந்த நிலையிலே அவரை பிடித்து தாங்குபவனுக்கு பர்த்தா அப்படின்னு மரணம் செய்யற அப்படின்னாலே பர்த்தா அப்படின்ற அந்த மாதிரி பதி, பத்தினா பாலகன் ஒரு அர்த்தம், ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பதங்கள் தானே போட்டிருக்காங்க. அப்போ பர்த்துஹு அப்படி தாங்கணும் பூமா பிராட்டியை எப்படி தாங்குறாருன்னா, அவர் சாதாரண இடமெல்லாம் கொடுக்காமல் தன் தோடு நாளையே வச்சு தாங்குறார். அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னு இந்த காட்டிலும் உயர்ந்த பத்ரபீடம் அவருக்கு எதுவும் கிடைக்காது. அத்தியாசிய பர்த்துஹு அதிகோன்னதம் அம்சபீடம், அப்படி அம்சபீடத்துல உட்காந்து இவருக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சுன்னா அடுத்து என்ன அர்த்தம் கேட்டால், இவர் தான் ராணி அப்படின்னாரு. ராணினா உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறவர் அப்படின்னாச்சு. ஏகாத பத்ரயசி விஸ்வமிதம், இந்த உலகம் மொத்தம் ஏகாத பத்திரமாக ஒரே ஒரு குடை, வெண்புத்திர குடைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த குடை கீழே உலகத்தை வைத்த மாதிரி காப்பாற்றுறாங்க. அதாவது இந்த உலகம் முழுக்க ஒரு கொற்றக்குடை கீழே வைத்துக் கொண்டு காப்பாற்றுறாரு சக்கரவர்த்தி அவர். அந்த மாதிரி தாயாரானவர் இந்த உலகம் முழுக்க ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு இந்த மாதிரி பட்டாபிஷேகம் ஆச்சு. இவருக்கு சமமாக வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த பூமாதேவி ஆளுகிறபடியினாலே அவருடைய அந்த குணங்களுக்குள் எப்படி ஆளுகிறார் அப்படிங்கிறது முக்கியம். விஸ்வமிதம் குணை செய்கி, தம்முடைய குணங்கள்னாலே ஆளுகிறார். பூமாதேவியின் குணங்கள்ல முக்கியமானது நம்ம பார்த்தோம், பொறுமை க்ஷமா அப்படிங்கிறது முக்கியமான குணம். அந்த க்ஷமாங்கிற குணத்தினாலே ஆளுகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யோகம் மொத்தமும் தன் வசம் ஆக்கிக்கிறார். அந்த க்ஷமா குணத்தினாலே பெருமாளுக்கும் அந்த க்ஷமையை சொல்லி கொடுத்து எல்லாரையும் தன் ஆணைக்கு அடங்கும்படியாக இவர் பண்ணியிருக்காராம் பூமாதேவியார். ஏகாத பத்ரயசி விஸ்வமிதம் குணை செய்கி, உங்களுடைய குணங்கள்னாலே இந்த லோகம் மொத்தம் ஒரு கொற்றக்கடையை கீழ் இருக்கும்படியாக வைத்து நீர் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா சட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அடுத்து இவர் தானே ஆளுகிறார் அப்படின்னா. அத்தியாசிய பர்த்துர அதிகோன்னதமம் சபீதம், ஆனால் ஒரு கேள்வி வரும், உலகத்தை ஆளுகிறார் அப்படின்னா ராஜா தானே ஆளுகிறார், ராணி ஆளுகிறான்னு கூட சொல்லலாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ராஜா உலகத்தை ஆளுகிறார் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, ராஜா உலகத்தை ஆளுகிறான் கேள்விப்பட்டிருக்கோங்க. இது என்னதுன்னு கேட்டா, உண்மையில ஆளுதல்ங்கிறது ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, ராஜா ராணி ரெண்டு பேருமா இருந்துதான் லோகத்தை ஆளுகிறார்கள். ஒரு ராஜ்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ராஜாவுடைய ராஜ்யம் இல்ல, ராஜா ராணி ரெண்டு பேருடைய ராஜ்யம் தான். அப்படிதான் சாஸ்திரம், நம்ம சாஸ்திரப்படி பார்த்தோம்னா தம்பத்தியோகோ சகாதிகாரம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, யாகத்துல எப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து யாகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தமும், அந்த மாதிரி ராஜ்யம் பறிப்பதும் கூட ரெண்டு பேருமா சேர்ந்தா ராஜ்யம் பறிக்கிறான். அதனாலதான் ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் அப்படின்னா சீதா பிராட்டிக்கும் சேர்ந்துதான் பட்டாபிஷேகம், ராமனுக்கு மாத்திரம் பட்டாபிஷேகம் கிடையாது. ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் நிவே செய்தோம், ரத்னமயமான பீட்டத்துல ராமனை உட்காந்து இருக்கும் பொழுது வசிஷ்டர் சீதா பிராட்டியோட சேர்ந்துதான் ராமனை உட்காந்து இருக்கிறார். அப்ப ராஜ்யத்தை பறிப்பவர் யார் அப்படின்னு கேட்டா, ராஜா மாத்திரம் கிடையாது, ராஜாவும் ராணியுமாக ரெண்டு பேருமா இருந்துதான் ராஜ்யத்தை பறிக்கிறார்கள் அப்படிதான் சாஸ்திரம். வேறாட்டமா பார்த்தா ஒன்றும் தெரியலையே, ராஜா தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, ராணி அந்த புறத்துல இருக்காருங்கிறது மட்டும்தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியலையே, இந்த சதைகள்லாம் பார்த்தா அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த யாக காரியம் மாதிரி தான், இந்த யாகத்துல கூட இவர் தான் மந்திரங்கள்லாம் சொல்லுவார், இவர் தான் ஹோமங்கள்லாம் பண்ணுவார், இவர் தான் வந்து யாகத்துல பல காரியங்கள் இவர் தான், அவருக்கு மந்திரங்களும் தெரியாது. ஆனா கூட ரெண்டு பேருமா சேர்ந்து யாகம் பண்றதுதான் அர்த்தம், ரெண்டு பேருக்கும் பலன் உண்டு அப்படின்னு. இது சாஸ்திரம் போயிருக்கிற என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒருவர் காரியம் செய்வர், இன்னொருத்தர் அதுக்கு சககாரியாக துணை புரிபவராக இருப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவதாக, இப்படிதான் தம்பதிகளுக்கு ஏற்பாடுகள் மொத்தமே. அந்த ரீதியில ஒரு ராஜ்யம் அப்படின்னா ராஜாவுக்கும் ராணிக்கும் சேர்ந்து. அதனால்தான் இந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருமாளும் தாயாருமாக ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக இருக்கார். ரெண்டு பேருக்காக ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், ரெண்டு கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டா, இவரும் ஈஸ்வரரா இருக்கார், அவரும் ஈஸ்வரியா இருக்கார், ரெண்டு பேரும் உலகத்தை ஆளுகிறார்கள் அப்படின்னா அவர் ஜெயராஜ்யம் வந்துடாதா அப்படின்னு தேசியம் கேட்கிறார். ஜெயராஜ்யம்னா ஒரு நாட்டையே ரெண்டு பேர் ஆளுறான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல பிரச்சனை வந்துடாதோ, ஏன்னா இவர் ஒன்னு நினைப்பார் அவர் வேற ஒன்னு நினைப்பார் பிரச்சனை வராதோன்னா ஜெயராஜ்யம் வரவே வராது. ஏன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து ஏக சந்தர்ப்பத்தினாலே
அவர்கள் வந்து ராஜ்ய விரிவாணம் பண்ணுகிறா போலே இந்த உலகத்துக்கெல்லாம் சேஷியாக இருந்து, உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக இருந்து, உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்து, ஈஸ்வரர்களாக இருந்து இவர்கள் ரசிக்கிறார். இவர்களுக்குள்ள அபிப்பிராய வித்தியாசங்கிறதே கிடையாது, சங்கல்பத்துல வித்தியாசங்கிறதே கிடையாது, ஒரே சங்கல்பம் தான், ரட்சணங்கிற சங்கல்பம் தான், அது தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த வைராஜ்யங்கிறது தோஷம் எப்படி வரும்னா, ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சிந்திச்சாதான் வைராஜ்யம் வரும். ரெண்டு பேருக்கும் ஏக சிந்தையாவே இருந்ததுன்னு அப்ப வைராஜ்யம் எங்க வரப்படும், அப்போ சேர்ந்து ரெண்டு பேருமே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. லோகத்துல ராஜா ராணிக்கு என்ன நியமம், என்ன ஒரு நியமம் இல்லை, என்ன ஒரு ஏற்பாடோ அதுவே பெருமாளுக்கு தயாருக்கும் கூட அப்படிதான். அதே மாதிரிதான் ஏகாதபத்ரயசி அப்படின்னு இங்க பூமா பிராட்டியார் சொல்லும் போது, உலகம் மொத்தத்தையும் ஒரு குடை கீழே இருந்து பூமா பிராட்டியார் ஆளுகிறார் தன்னுடைய குணங்கள் நாளே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பெருமாள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. பெருமாளும் தாயாருமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். ஆக இப்போ விவாகத்தை சொன்னார், அதுக்கப்புறம் விவாகத்தோடு சேர்ந்த ராஜாக்களுடைய விவாகத்துல பட்டாபிஷேகம் சேர்ந்து வரும். அந்த ரீதியில ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் போது தசரத தீர்மானிக்கிறார் இல்லையா, பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. அப்போ பட்டாபிஷேகம் பண்றதுக்கான தகுதி பெருமாள் ஸ்ரீராமனுக்கு வந்துட்டா அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, லக்ஷ்மிவான் லக்ஷ்மண அர்த்தஜகான்னு வரும். ஆனா கல்யாணம் தான் ஆயிடுச்சு, லக்ஷ்மி எல்லாம் வந்துட்டாலே இதே பட்டாபிஷேகம் பண்ணாமே அப்படிங்கிற. ஆனால் பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு தகுதி விவாகம். ஆக இந்த விவாகமும் பூமி பிராட்டியாருக்கும் வராக பெருமாளுக்கும் விவாகமும் பட்டாபிஷேகம் நடந்த வைபவத்தை நாம் இப்போது இந்த ஸ்லோகங்களினாலே பார்ப்போம். தொடர்ந்து இன்னும் இதுல சொல்ல வேண்டியது அடுத்த ஸ்லோகத்துல கவிதாசிய சிம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.